வணக்கம். கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் சார்பாக இன்றைக்கி இட்லி தினம் கொண்டாடி கொண்டிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 வெரைட்டியான இட்லி எங்கள் கேட்ரிங் பசங்க அவங்க சொந்த முயற்சியால் பண்ணியிருக்காங்க. மற்ற இன் டீட்டெயில் எங்கள் துறை தலைவர் டைரக்டர் தீனா மேடம் அதை பற்றி விளக்கமாக சொல்லுவோம். வணக்கம். கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியோட கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக நான் பேசுகிறேன். இன்றைக்கி March 30 வேர்ல்டு இட்லி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பாரம்பரிய உணவான இட்லியை உலகமே கொண்டாடும் போது நம்ம அதை ஏன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எங்களோட கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 100 வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஸ்டார்டர்ஸ், சேவரி, ஸ்வீட் அப்படின்னு ஒரு 100 வெரைட்டி அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் இட்லி அப்படிங்கிறதே ஒரு ஹெல்த் பேஸ்ட் ஃபுட்டு தான். இதை இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு அந்த இட்லியில் மல்டி கிரெயின் இட்லி, கம்பு இட்லி, ராகி இட்லி, கொள்ளு இட்லி, க்ரீன் கிராம் இட்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்லிங்கிறது ஒரு மொனாட்டனஸாக ஒரு ஒயிட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு ஃபுட் மாதிரி தெரியும். பட் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலரில் பீட்ரூட் இட்லி, ஆரஞ்ச் கலரில் கேரட் இட்லி, எல்லோ கலரில் பம்ப்கின் இட்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்வீட் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இட்லி சாக்கோலாவா, மலாய் கோஃப்தா இட்லி, நிறைய இந்த மாதிரி கருப்பட்டி இட்லி ஸ்வீட் வெரைட்டிஸும் நிறைய, லாலிபாப் இட்லி நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. அண்ட் கொஞ்சம் புதுமையாக இப்போத்த ஜென்ரேஷன் விரும்புகிற மாதிரி பீட்ஸா இட்லி, மஞ்சூரியன் இட்லி, செஜ்வான் இட்லி இந்த மாதிரி வெரைட்டிஸும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய ஒரு 20 வகையான அக்காம்பனிமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் முதல்வருக்கும் எங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.